ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்தியா சைனா மோதல் ஏற்பட்டதுக்கு அப்புறம் இந்தியா இஸ்ரேல் கூட இணைந்து ராணுவ ரீதியா பல்வேறு ஏவுகணை அமைப்புகளையும் ராணுவம் சார்ந்த ஆயுதங்களையும் உருவாக்கிக்கிட்டு இருந்தாங்க. அந்த வரிசையில இந்தியாவுடைய டிஆர்டிஓ மற்றும் இஸ்ரேலுடைய ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் இணைந்து மீடியம் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல வந்து வடிவமைச்சிருந்தாங்க. இதை வந்து இந்தியாவுடைய டிஆர்டிஓ வந்து இரண்டு கட்டங்களா ஒடிசாவுடைய சண்டிப்பூர்ல வந்து சோதனை மேற்கொண்டாங்க. இந்த சோதனை வந்து மிகப்பெரிய அளவுல வந்து வெற்றி அடைஞ்சதா அறிவிச்சிருந்தாங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் பேஸ்ல மீடியம் ஆல்டிடியூட் லாங் ரேஞ்சில வந்து டார்கெட் அச்சீவ் பண்ணதாகவும், செகண்ட் டெஸ்ட்ல வந்து லோ ஆல்டிடியூட்ல ஷார்ட் ரேஞ்சில வந்து இதே மாதிரி ஏர் டார்கெட்டை வந்து இந்த மிசைல் வந்து தாக்கி அழிச்சதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. மீடியம் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் அப்படின்னா தரையிலிருந்து வானில் உள்ள இலக்கை வந்து துல்லியமாக தாக்கி அழிக்கக்கூடிய ஏவுகணை அமைப்பு தான். ஆல்ரெடி இதே மாதிரி நிறைய MRSAM மிசைல்ஸ் வந்து இந்தியா கிட்ட இருந்துச்சு. அது எல்லாம் ரொம்ப பழசு. ஸோ அதை வந்து ரீப்ளேஸ் பண்றதுக்காக தான் இந்தியா இஸ்ரேல் இணைந்து இந்த MRSAM மிசைலை வந்து வடிவமைச்சாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்தியாவுடைய ஏர்போர்ஸ்லயும் இது பயன்பாட்டில் இருக்கு. இதோட வேரியன்ட் வந்து நேவிலேயும் இருக்கு. 4.5 மீட்டர்ஸ் நீளம் கொண்டது. இதனுடைய எடை பார்த்தோம்னா 275 கிலோ உள்ளது. 75 கிலோமீட்டர் ஆபரேஷனல் ரேஞ்சில் இருக்கக்கூடிய வான் இலக்குகளை வந்து துல்லியமா தாக்கி அளிக்கும். இது லாங் ரேஞ்ச் மிசைல் கிடையாது, மீடியம் ரேஞ்ச் மிசைல் தான். இதுல வந்து பிரத்யேகமான ரேடார் அமைப்புகள் வந்து பொருத்தப்பட்டிருக்கு. இந்த ரேடார் அமைப்பு பார்த்தோம்னா அந்த 75 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ள ஒரு வேகமா கிராஸ் ஆகக்கூடிய ஒரு ஏர்கிராப்ட் வந்தா கூட இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து வேகமா இதை ஆப்ரேட் பண்ணக்கூடிய கமாண்டிங் ஆபீசருக்கு வந்து இதனுடைய சிஸ்டம் வந்து பாஸ் பண்ணும். அவங்க விருப்பப்படும் பட்சத்தில் அந்த ஏரியல் த்ரெட்டை வந்து இந்த மிசைல் பயன்படுத்தி தாக்கி அழிக்க முடியும். மேலும் இது வந்து மொபைல் லான்ச்சர், ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு வந்து ஈஸியா வெக்கேட் பண்ணி ஆப்ரேட் பண்ண முடியும். இது வந்து மேக் 2 ஸ்பீட்ல தான் போகும், சூப்பர் சோனிக் ஸ்பீட்ல தான் வந்து டிராவல் ஆகும். அதே நேரத்தில் எவ்வளவு வேகத்துல கிராஸ் ஆகக்கூடிய ஒரு வான் இலக்கு ஏர்கிராப்டா இருக்கலாம், ட்ரோனா இருந்தாலும் இது வந்து துல்லியமா தாக்கி அளிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த ஒரு சோதனை மேற்கொள்றப்ப அந்த ஒடிசாவுடைய அந்த கடற்பரப்புல 3 கிராமத்துல இருந்த 7000 மக்களை வந்து தற்காலிகமா டிஆர்டிஓ வந்து வெளியேற்றிட்டு தான் இந்த சோதனை வந்து மேற்கொண்டிருக்காங்க. சில நாட்களுக்கு முன்னாடி பிரம்மோசி இதே மாதிரி இந்தியா வந்து சோதனை செஞ்சாங்க. உக்ரைன் ரஷ்யா மோதல் ஏற்பட்டதுக்கு அப்புறம் வடகொரியா பொறுத்த வரைக்கும் இதே மாதிரியான சோதனைகளை வந்து மேற்கொண்டாங்க. அதன் பிறகு சவுத் கொரியாவும் சில மிசைல் டெஸ்ட் வந்து மேற்கொண்டாங்க. அந்த வரிசையில இந்தியாவும் இப்ப மிசைல் டெஸ்ட் வந்து தீவிரப்படுத்தியிருக்காங்க. ஏற்கனவே இந்தியா சைனா ஸ்டாண்ட் ஆஃப் நடந்தப்பையும் இதே மாதிரி ஏராளமான ஏவுகணை சோதனைகளை வந்து இந்தியாவுடைய டிஆர்டிஓ வந்து மேற்கொண்டாங்க. ஸோ இப்போ லேட்டஸ்டாகவும் அதே மாதிரியான சோதனைகளில் வந்து ஈடுபட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த ஒரு மிசைல் டெஸ்ட் வெற்றி அடைஞ்சதுக்காக இந்தியாவுடைய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களும் டிஆர்டிஓவுக்கு வந்து பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. இதான் இந்த ஒரு பதிவில் நான் சொல்ல வந்த விஷயம். இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்கள் அவசியம் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஜெய் ஹிந்த்.